ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காண்டாக்ட் லென்ஸுக்கும் ஸ்பெக்டிகல்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம காண்டாக்ட் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து நார்மல் நம்ம ஐயில் பார்க்குற மாதிரியே நம்மளால் ஃபுல்லாக வந்து எல்லாமே கவர் ஆகி பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து கிளியரான விஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கிளாஸில் வந்து அந்த கிளாஸ் இருக்கிற அந்த இடத்துல மட்டும்தான் உங்களால் கிளியராக பார்க்க முடியும். மற்ற சைடில் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு மங்களாக தான் தெரியும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் லென்ஸில் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் காண்டாக்ட் லென்ஸில். அதே மாதிரி இப்போது ஸ்பெக்டக்கல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை வந்து உங்களுக்கு கண்ணாடி வேணாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உடனே கலட்டி வந்து அதை வச்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து காண்டாக்ட் லென்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கிட்ட ஃபஸ்ட் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அந்த காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுற கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து எடுத்து வைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேரோடு அது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு தான் வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படி பண்ணணும். ஆனால் நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது எதுவுமே தேவை கிடையாது. இது வந்து ஸ்பெக்டக்கல்ஸில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புகமூட்டமான இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, இல்லைனா சூடான ஒரு காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட, உங்களோட கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து ஃபுல்லுமே ஃபாக் ஆகிடும். ஃபுல்லாக வந்து ஃபாக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே பார்க்க முடியாது கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வராது. ஸோ இது வந்து காண்டாக்ட் லென்ஸில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா, ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு பெஸ்ட்டாக தான் தெரியும். ஸோ இப்போ நம்மளால் காண்டாக்ட் லென்ஸ் தான் பெஸ்ட்டு, இல்லைனா ஸ்பெக்டக்கல்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணால் அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கலாம், அட்வான்டேஜும் இருக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து எது பெஸ்ட்டு யாருக்கு அப்படின்னு சொல்வேன்னா, இப்போ உங்களுக்கு கம்மி பவர் தான் இருக்குது அப்படின்னா, ஒரு -2 -1 அந்த மாதிரி கம்மி பவர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கிளாஸஸே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்ற அவசியமே இல்லை. பட் இப்போ உங்களுக்கு வந்து ஹை பவர் இருக்குது, ஒரு -10 -8 பவர் இருக்குது, ஒரு ஐயில் வந்து பவர் அதிகமாக இருக்குது, ஒரு ஐயில் பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்து நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஐயில் ஹை பவர் இருக்குது, ஒரு ஐயில் வந்து லோ பவர் இருக்குன்னா, உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். பவர் வந்து ஒரு கண்ணில் அதிகமாக இருக்கனால ஒன் சைட் மட்டும் உங்களுக்கு வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இருக்கவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.